வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த அதிர்ச்சியான தகவல், மாணவி ஸ்ரீமதியின் மரணம் எதிரொலியின் காரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும், அதாவது தனியார் பள்ளிகளாக இருக்கட்டும் இல்லைனா அரசு பள்ளிகளாக இருக்கட்டும், பள்ளி கல்வித்துறையின் சார்பாக ஒரு அதிரடியான உத்தரவு அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி உத்தரவு அப்படின்றது பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பெற்றோர்களுக்கு வந்து ஒரு சின்ன கோரிக்கை. ஸோ வீடியோவில் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள். ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்கே வந்து என்ன அப்படின்னு வந்து தெரிய வரும் மக்களே. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். பள்ளி கல்வித்துறை வந்து எந்த மாதிரி ஒரு உத்தரவு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்துடலாம் மக்களே. ஸோ தமிழகத்தில் முக்கியமாக தனியார் பள்ளிகளை வந்து ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி கல்வித்துறை வந்து ஒரு திடீர் அறிவிப்பை வந்து போட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன ஒரு பள்ளியில் வந்து ஆய்வு செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளி உட்கட்டமைப்பு, உரிய அனுமதி, விடுதி கட்டாயம், தீத்தடுப்பு ஏற்பாடு உள்ளிட்டவர்களை பார்த்தீங்க அப்படின்னா ஆய்வு செய்யணும். ஒரு தனியார் பள்ளி அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்றத வந்து நீங்க வந்து ஆய்வு பண்ணணும், உடனே பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்ரீமதி பார்த்தீங்க அப்படின்னா இருந்த அந்த ஒரு விடுதியானது வந்து அனுமதியின்றி இயங்கி இருக்கு அப்படின்ற ஒரு திடீரான தகவலை பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் நல மருத்துவ ஆய்வர் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதன் காரணமாக உண்டு உறைவிட பள்ளிகள் அனைத்து உரிய அனுமதி பெற்று செயல்படுகிறதா என ஆய்வு செய்யவும் பார்த்தீங்க அப்படின்னா அறிவுறுத்த அதாவது கண்டிப்பாக உங்களோட மகளோ மகனோ வந்து ஸ்கூலுக்கு வந்து பள்ளிக்கு வந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எந்த வகுப்பு படித்தாலும் சரி, நீங்கள் வந்து தினமும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து ஒரு சின்ன விஷயம் நார்மலாக வந்து கேட்பீங்க. அதாவது உனக்கு ஸ்கூல் வந்து எப்படி போயிட்டுருக்கு, கிளாஸஸ் எல்லாமே வந்து புரியுதா, ஏதாச்சும் பிரச்சனையாப்பா அப்படின்னு வந்து உங்கள் மகக்கிட்டேயோ இல்லைனா மகள்கிட்டயோ வந்து தினமும் வந்து கேளுங்க. தப்பே வந்து இல்லை, ஜஸ்ட் வந்து சாப்பிட்ற டைமில் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கேட்டீங்க அப்படின்னா ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சு ஸ்கூல், இதில் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சோ இல்லைனா கிளாஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சோ உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எதுவுமே வந்து கேட்காதனால அவங்களும் வந்து சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஸோ அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து கேளுங்க. எப்படி வந்து போயிட்டுருக்கு, ஏதாச்சும் கஷ்டமாக இருக்கா, உனக்கு எந்த சப்ஜெக்ட் வச்சும் புரியறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கா, ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்றத வந்து நீங்கள் கேட்டு ஏதாச்சும் அவங்க சொன்னாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ஸ்டெப்பை வந்து நீங்கள் எடுங்க. இல்லை நான் டியூஷனுக்கு வந்து போடுறேன்ப்பா, நீ வந்து படி, அதெல்லாம் படிச்சிடலாம் அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்களும் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா முக்கியமாக 10th, 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஷ்டமாக தான் வந்து இருக்கும், புதுசாக வந்து படிப்பாங்க, அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுங்கள். டீச்சர்ஸ் ஏதாச்சும் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் டீச்சர், அதாவது டீச்சர் வந்து சொல்லுவாங்க உங்ககிட்ட உங்கள் பையன் படிக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொன்னாலும் சரி, நீங்கள் வந்து இல்லை படிப்பா நீங்கள் வந்து சொல்லுங்கள். எல்லோரும் வந்து படித்தே வந்து மேதைகள் வந்து ஆக மாட்டாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ அதை வந்து வெளியே கொண்டு வாங்க. ஸோ பெற்றோர்களுக்கு வந்து நான் இவ்வளோ வந்து சொல்கிறேன், ஸோ உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு நான் வந்து அவ்வளோ இதுவும் இல்லை. ஸோ அதனால் ஏதாச்சும் தப்பாக சொல்கிறதா நீங்கள் வந்து மன்னிக்கலாம். ஸோ இன்னொரு ஸ்ரீமதி மாதிரி இன்னொரு ஏதாச்சும் அசம்பாவிதம் வந்து நடக்கக்கூடாது. மாணவர்களுக்கும் வந்து பெற்றோர்களுக்கும் வந்து அந்த பாண்டிங் அப்படின்றது வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து சொல்கிறேன். ஸோ சில பெற்றோர்கள் வந்து கேட்பாங்க கண்டிப்பாக என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ட்டு, சில பெற்றோர்கள் வந்து அந்த வேலைக்கு வந்து போவீங்க. ஸோ உங்கள் கஷ்டம் வந்து அவங்க படக்கூடாது அப்படின்னு தான் நீங்கள் வந்து பண்ணுவீங்க. இருந்தாலும் வந்து இந்த ஒரு சின்ன கேள் எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.